ஷப்பா வெளியில என்ன வெயில் போடுது இந்த வெயில்லாம் மனசை என்னமாதான் நடமாடுறது தெரியல அந்த அளவுக்கு வெயில் போடுதுப்பா போயிட்டு வர்றதுக்குள்ள உசுரே போயிட்டு வந்துடுச்சு ஷப்பா பாப்பா அம்மா எங்க வச்சு அத்தா வந்துட்டியா வர காப்பியும் போட்டு தரவா என்ன உசு புசுங்கிற ஏண்டா தலைகே போன விஷயம் என்னடி ஆச்சு அதை ஏன் கேக்குற போன விஷயமா நல்லா நான் போறதுக்கு முன்னாடி பள்ளியெடுத்துக்கிட்டு அந்த ஐயா வந்துட்டாரு

எப்படி நம்ம வாங்கி ஆக எப்படிராண்டி வேலையை பார்க்க பிறகு இன்னொன்னு சொல்லிருக்காரு என்னடி சொன்னாரு என்ன ஏதா கல்யாணம் தான் வச்சிருக்கிய ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நிச்சயதார்த்தத்தை வச்சு விட்டியனா பிரச்சனையே இல்ல அப்படிங்கிறாரு அதுக்கு வேற காசு வேணுமே எங்க போறது அதுக்குதாம்மா நிச்சயதார்த்தத்தை வச்சுனா உன் சொந்த பந்தத்துக்கெல்லாம் சீருமுறை செஞ்சிருக்க அதுல ஒரு பண்டை மாத்திரம் வந்துச்சுன்னா பிள்ளைக்கு வச்சு விட்டுருவ மொய் வந்துச்சுன்னா அதை வச்சு ஏதோ ஒரு செலவு பண்ணுவேன் அடிக்க வேணா நெட்டை மாறிட்டு சொன்னேன்னா ஏதோ ஒன்னு வாங்கி வைப்பாளுகள்ல அவளுக்கு அப்பையில இருந்து தான் சொல்லிட்டே அவளுக்கு தான் ஒவ்வொரு ஆளும் மிக்சி வாங்கித்தாரேன் கிரைண்டர் வாங்கித்தாரேன் அது வாங்கித்தாரே இது வாங்கித்தாரேன்னு சொன்னாலுல்ல பிறகு என்ன வாங்கி தர மாட்டாளுகளா சொல்லு அவளுக்கிட்ட கல்யாணம் வச்சுருக்கோன்னு அவளுகளுக்கே தெரியும் வந்து நேரடியாக ஏக்கா அது மாதிரி கல்யாணமாக நான் ஒன்று ஒன்று தரேன் அவளுக்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட சொல்லணும் அதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறாளுங்க நம்மளா போய் வழியக்க என் பிள்ளைக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு தெரிய முடியும் சொல்லுமா அவளுக்கெல்லாம் வந்து சொன்னால் ரைட்டு சரி நீ செய்தார்த்தத்தை வைப்போம் அவளுக்கு வந்து என்ன செய்யறாளுகளோ செய்யட்டும் சரிதா அதுக்கு மேலே உன் ஆயிப்பிரியன் அப்புறம் உன் மவுளுக்கு போன் போட்டியா அவகிட்ட என்ன ஃபோனாக இருக்கு அவள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு அப்படியா நான் சொல்கிறேன் எடி அப்புறம் எங்கே வராது எங்கன்னு வராங்கன்னு ஒன்று ஒரு விவரமும் தெரியல ஏடி கோயிலுக்கு போனாவளா சாமியை கும்பிட்டாவளா ஒன்றுமே கேட்காம என்ன செய்யறது அதெல்லாம் நேராக போயிருப்பாம்மா போயிட்டு ரிட்டன் கூட வந்துக்கிட்டு இருப்பாங்க சரி சரி வரட்டும் பொறுமையாக வரட்டும் மருமகம் கூட தானே போயிருக்கு பிறகு என்ன மெதுவாக வரட்டும் அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற அதெல்லாம் மெதுவாக பொறுமையாக வருவாங்க மாப்பிள்ள இதை வாங்கி தந்தாரோ தரலையேன்னு தெரியலேம்மா சரி நீ ஒளைய வச்சு அரிசி போடி ஏதாவது புளி தண்ணியா கலக்கி வைப்போம் வந்து பசிக்குதுன்னா என்ன செய்ய முடியும் கத்தி எடுப்பா போறதே அவளுக்கு பிடிக்காம போறா வந்து என்ன கூட்ட வைக்க போறாலோ தெரியல எப்படி இவன் மாற போறா இப்படி மூஞ்ச வச்சுட்டே தெரியுறா கல்யாணம் ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கு முன்னாடி வீட்டை என்ன இது பண்ணுவா எப்படி சந்தோஷமா இருப்போம் வீட்டுல சிரிச்சு பேசிக்கிட்டு இப்ப இந்த கல்யாண பேச்சை எடுத்ததுல இருந்து உண்மையா ரொம்பவே ஒரு மாதிரி மாஸ்க்கு இருக்குது தா அதெல்லாம் கல்யாணம் ஒண்ணு முடிஞ்சிருச்சு மாறிடுவா நம்மளை வீட்டெல்லாம் எப்படி பிரிஞ்சு போறது வைக்கிறது நினைச்சு நினைச்சுதான் ஆள் அப்படி இருப்பா போல வீடு நானும் அதான் நினைக்கிறேன் சரி சரி நான் ஒளியை வைக்கிறேன் அரிசி என்ன ஆஹ் சரிம்மா போ அத்தா உனக்கு வரக்கி வைக்க வேண்டமா ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சா சரியா போகுது நமக்கு எப்படி மேரேஜ் நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது ரொம்பவே எனக்கு பயமா இருக்கு பாத்துக்க எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க தெரியுமா எவ்வளவு தெரியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுச்சு இனியை குண்ணால கூட கொண்டுருவாங்க எங்க அப்பாவை விட எங்க தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தெரியுமா அல்லாதடே நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் இழு இன்னும் ஒன் இயர் மட்டும் போகிறதுக்கோ இன்னும் வீடு கொஞ்சம் கட்டிட்டு இருக்கிறது பெண்டிங்ல இருக்கு அதே எல்லாமே முடிச்சிட்டேன்னு வை அடுத்த கட்ட மேரேஜ் தான் இப்பவுமே எங்க வீட்டுல மேரேஜ் பண்ணுவீங்க நான் கேட்க முடியாது இல்லையா இப்படி எவ்வளவு நாளைக்கு தான் நீ சொல்லிட்டே இருப்ப நானும் எங்க வீட்டுல பேசாம என்னால இருக்கவே முடியல பாத்துக்கோ விஷயம் தெரியாம எங்க அண்ணா எங்க அண்ணனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல அவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு எல்லாமே தெரிஞ்சுட்டு நீ இன்னும் ஒன் இயர் டூ இயர் இப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் டே உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது கௌசி என்ன பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நான் மட்டும் என்ன செய்ய முடியும் சொல்லு எவ்வளவு நாளதான் நானும் தெரியாமலே இருக்கிறது இப்ப கூட இப்ப நாளைக்கு கூட இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு பையி கண்டிப்பா இன்னும் ஒன் மந்த் மேரேஜ் முடிச்சிருவான் எப்படியாவது மாப்பிள்ளையே பார்த்து அந்த அளவுக்கு அவை ரொம்ப ரொம்ப இது பண்ணவன் அவனுக்கு இந்த மாதிரி விஷயம் பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா பாத்துக்கலாம் விடுடே தெரிஞ்சா என்ன தெரிஞ்சது அப்படியே சப்போஸ் உங்க வீட்டுல நம்ம விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் டைரக்டாவே வந்து உங்க அம்மா கிட்ட பேசிடுறேன் கவலைப்படாத எவ்வளவு நாளைக்கு தானே இப்படி இருக்க போறீங்க எனக்கே தெரியல சரி சரி அழாத கோவிலுக்கு தானே வந்திருக்கும் வாரவிய போர்வியெல்லாம் நம்மளே பாக்குற மாதிரி இருக்கு இந்த பொண்ணு என்ன இப்படி அழுதுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்னதான் தப்பா நினைப்பாக இந்த பையன் அப்பா இந்த பிள்ளைக்கு பிடிக்காம ஏதோ பண்றானு அப்படின்னுட்டு எதுக்கு சொல்லு நல்லா சாமி கூப்பிட்டு அப்படிதான் இருந்துட்டு போலாம் சரியா இப்படி அழாத இப்போ நான் கோவிலுக்கு வந்தது கூட தெரியாது டவுனுக்கு புக்ஸ் வாங்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா கோச்சிங் கிளாஸ் போறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா சரி விடு தெரியாமலே இருக்கட்டும் வீடு ஒரு நாளைக்கு தெரிய வரும்ல அப்ப நேரா வந்து நான் உங்க வீட்டுல பேசுறேன் நீ எதுக்கு இப்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்க வீடு என்னமோ போ என்ன பண்றதுனே எனக்கு தெரியல சரி சரி ஏய் ஏன் தங்கச்சி இங்க ஏன் வர போறா இங்க எல்லாம் என் தங்கச்சி வர்றதுக்கு வேலையே இல்ல அவ கோச்சிங் கிளாஸ் போயிருக்கா லூஸ் மாதிரி வளராத யாரோ ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட நிக்குது அதை பிடிச்சிட்டு என் தங்கச்சிங்கிற

கௌசி டேய் கையில இருந்து கை இறறா யாருடி இது அண்ணே என்னனே அருணி புள்ள கூட வந்திருக்க கோவிலுக்கு அண்ணே நான் கூட அந்த புள்ள கூட friend மாதிரி பேசிட்டு இருக்கே ஒண்ணா படிச்ச புள்ளன்னு நினைச்சேன் ஆனா இவ்ளோ மோசமா இருப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல நீ என்ன நீ இந்த புள்ளைய நீயும் கோவிலுக்கு வந்திருக்கியா என்ன நீ நடக்குது அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா நான் நினைச்சே பார்க்கல நீ இந்த புள்ள கூட கோவிலுக்கு வரவனே ஏ கௌசி வாயை மூடுறியா கொஞ்சம் நான் அண்ணன் கூட வர போறேன். அருவி, என் அண்ணன் பின்னாடி ஒரு மாதிரி தான் தெரிஞ்சே. அப்பவே எனக்கு தெரியல நீ இவ்வளவு மோசமான பொண்ணுன்னு. ஆனா என் அண்ணன் இப்படி பண்றதுக்குதாக நீ பின்னாடி தெரிஞ்சே இப்பதான் எனக்கு தெரியுது. அண்ணே, இவ்வளவு போய் என்னன்னு நான் நினைக்கவே நீ எவ்ளோ ஜெனூனான பையன். ச்சே, இவ்ளோ மோசமா இருக்கியா? கொஞ்சம் வாய் மூறியா? என்ன நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேட்க போனா வாய் மூறியான்னு சொல்றா? எல்லாம் உன் கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீ யார்கிட்ட கேட்டுட்டு இருக்க? யாவன் அவன்? ஆ இந்த

சித்தப்பா கட்டுறப்பில் அன்பும் கோவிலுக்கு வந்திருக்காக அதான் அருவியும் வந்தால் நீ என்னையும் சித்தப்பா கூட்டிகிட்டு வந்தாக சித்தப்பாவும் அந்த பொண்ணு உள்ளே போயிருக்கு நாங்கள் இப்போ பின்னாடி போயிட்டுருக்கோம் அந்த நேரத்தில் தான் ஒன்றை பார்த்தேன் கேட்குறதுக்கு இப்படி பேசுகிறேன் என்ன சித்தப்பாவா சித்தப்பா கோயிலுக்கு வந்திருக்காரா எனக்கு தெரியாதுனே சாரினே சாரினே அருவி சாரி அருவி ஓ சாரி எல்லாம் நீ ஏ வச்சுக்கோ மூஞ்சா பாரு ஏய் நீ யார் பாரு எந்த ஊர்ரா அருவி என்னதா இருந்தாலும் அவை வேணும் பேசுகிறவளாலும் வச்சுக்காத என்னோட ஃப்ரெண்டை ஃப்ரெண்டா எவன் இப்ப நான் கேட்கிறே டேய் நீ எந்த எந்த நே நமக்கு பக்கத்து ஊர் தான் பக்கத்து உன் அப்பா பேரண்ணா உன் பேரா அதெல்லாம் ஏனே கேட்டுட்டு இருக்கியா நான் கவுசி கூட படிச்ச பையன் எத அர்த்தமா பார்த்து பேசிட்டு இருந்தா தான் நான் கிளம்புறேனே டேய் டேய் சொல்லிட்டு போ என்ன கிளம்புறேன்னு உன் பாட்டுக்கு போறேன் இல்லனே எனக்கு வேலை இருக்குண்ணா கிளம்புறேன் என்ன வேலை இருக்கா டே மரியாதையே யாருன்னு சொல்லு கௌசி என்ன சிரிச்சிட்டே இருக்கா அண்ணே வீடுமே என் ஃப்ரெண்ட் நான் சொல்றேன் சும்மா சும்மா ஏனே கேள்வி கேட்டிட்டு ஓகே டே பை உன்னை மீட் பண்ணதுல ரொம்ப ஹாப்பி தான் சரி டே வர புலங்க மரியாதை யாருன்னு சொல்லு கௌசி அருவி வந்தமா கோவில்ல சாமி கும்பிட்டமா பொங்கல் கொடுத்தா வாங்கணமான்னு சொல்லி உன் வேலைய மட்டும் பாரு சும்மா என்ன உசி பேத்தி கேள்வி கேக்குற வேலையில வச்சுக்காத சொல்லிட்டேன் வா உள்ள ம் கௌதம் இன்னமும் உன் தங்கச்சியை நீ நம்புறியா நான் ஒரு துளி கூட நம்பவே கிடையாது அருவி தேவலாம எங்க அண்ணன் கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்காத சொல்லு கௌதம் தங்கச்சி நீ நம்பறியா யார் சொன்னது நான் நம்பறேன் என்ன நீ இப்போ நீ நம்பவே இல்லையா இவ்வளவு சொல்லியும் இன்னும் நம்ப மாட்டற கௌசி நீ நம்பற வேலைய பண்ண போல நேரோ நான் யாரோ ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அருவி கிட்ட லாஸ்ட்ல உன்னை கூட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீன்னு நினைச்சுக்கோ நான் உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா இந்த கோலத்துல உன்னை பாப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கல கௌசி என்னே ஃப்ரெண்ட் நீ அம்மா உனக்கு என்ன கஷ்டம் நான் தோள் மேல படுத்துட்டு அழுதுட்டு கதை சொல்லிட்டு இருந்தா ஒண்ணும் இல்லை

நான் மாட்டறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இந்த மாதிரி நீ அடுத்து உங்களை மாட்டி குடுக்குற வேலை நீ வச்சுக்காத பெரிய இவ மாட்டுக்கு பேசுனே என் அண்ணனுக்கு அந்த அன்பு வேண்டாம் அப்படி இப்படி பேசுனே நீ லவ் பண்ணி தெரியுதோ தெரியாதோ இதெல்லாம் உனக்கு கேட்க சொல்லல என் அண்ணனுக்கு அந்த அன்பு எல்லாம் பொருத்தமான பிள்ளை எப்படி சொன்னது உன் அண்ணன் இருக்க கலருக்கு அந்த அன்பு பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அந்த பிள்ளை உன் அண்ணன் முன்னாடி தெரியறதே பெருசு இதுல வேற உன் அண்ணனுக்கு செட் ஆகாதாக்கும் போடி அதான் என் சித்தப்பனுக்கு முடிச்சாச்சு திரும்ப திரும்ப என் அண்ணனே என் அன்பு பிள்ளை சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு தெரியுறியா ஏய் நான் எதுக்குடி சேர்த்து வைக்கணும் அந்த அன்புக்குள்ள மனசுக்குள்ள உள்ள ஃபீலிங் அந்த பிள்ளைக்கு மட்டும் தான் தெரியும் இப்போ நீ எப்படி அந்த பையன்கிட்ட ஹோ ஹோன்னு அழுதுட்டு இருக்க அது மாதிரி தானே அந்த பிள்ளையும் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் நீயே தடங்களா இருந்திருக்க நீ நினைச்ச அவன் அண்ணன் கிட்ட எடுத்து சொல்லி அந்த பிள்ளைய அவன் அண்ணன் கூட சேர்த்து வைக்கலாம் ஆனா நீ நினைக்க மாட்டேங்கிறடி நான் எதுக்குடி நினைக்கணும் நான் ஏன் நினைக்கணும் என் அண்ணனுக்கு அவ்வளவு பெட்டராவே பொண்ணு கிடைக்கும் பாரு அதையும் பார்க்க தாண்டி இருக்கேன் ജസ്റ്റ് മിസ്ല നീ മിസ് ആയിട്ട ആന എന്താ കയും കളവുമ